தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆர்பிஐயிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களில் இந்திய வங்கிகள் தள்ளுபடி செய்துள்ள வாராக்கடன்கள் பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. எஸ்பிஐ, ஐடிபிஐ, பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்ட 11 வங்கிகள் சுமார் 2.75 லட்சம் கோடி வாராக்கடன்களை தள்ளுபடி செய்துள்ளன. ரூபாய் 100 கோடி மற்றும் ரூபாய் 500 கோடிக்கு மேல் கடன்கள் வாங்கிய 980 வாடிக்கையாளர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன என ஆர்டிஐ மூலம் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. ரூபாய் 100 கோடிக்கு மேல் கடன்கள் பெற்ற 220 வாடிக்கையாளர்களின் 76,600 கோடி வாராக்கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது எஸ்பிஐ வங்கி. சராசரியாக ஒரு வாடிக்கையாளருக்கு ரூபாய் 348 கோடி என்ற அடிப்படையில் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது எஸ்பிஐ வங்கி. ரூபாய் 500 கோடிக்கு மேல் கடன் பெற்ற 33 கடனாளிகளின் ரூபாய் 37,700 கோடி கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது எஸ்பிஐ வங்கி. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் வாராக்கடன்களால் இந்திய வங்கிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு 1.76 லட்சம் கோடி. இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான புள்ளி விவரங்களின்படி பஞ்சாப் நேஷனல் வங்கி 100 கோடிக்கு மேல் கடன் பெற்ற 94 வாடிக்கையாளர்களின் 27,024 கோடி வாராக்கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது. 500 கோடிக்கு மேல் கடன் பெற்ற 12 வாடிக்கையாளர்களின் 9,037 கோடி வாராக்கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி. 71 வாடிக்கையாளர்களின் 26,219 வாராக்கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது ஐடிபிஐ வங்கி. 70 வாடிக்கையாளர்களின் 27,382 வாராக்கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது கனரா வங்கி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆர்பிஐயிடம் இருந்து தனியார் செய்தி தொலைக்காட்சி பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன.